இங்கே பார்த்தவன் சொன்னால் ஒரு கூட்டமாக்கிய தரவுகள் தரப்பட்டிருக்குது அந்த கூட்டமாக்கிய தடவையில் நாங்கள் எப்படி இடையே காண்டுபிடிக்கிறாண்டு ஒரு பாடசாலை உள்ள ஐம்பது மாணவர்கள் விஞ்ஞான பாடத்தில் பெற்ற புள்ளிகள் கூட்டமாக்கிய தரவலாக தரப்பட்டிருக்கு சரியா பார்ப்போம் இப்போ முப்படக்கம் நாற்பண்டை வீச்சில் அஞ்சு பேர் நாற்பது டக்கம் ஐம்பண்டை பத்து பேர் எழுபடக்கம் எண்பண்டை வீச்சில் எட்டு பேர் இருக்கணும் அப்போ இந்த இடைய காண்றதுக்கு முதலாவது நடுப்புறமானவன் எப்படி எது நாங்கள் எழுத வேண்டியிருக்கு நடுப்பருமானத்தை நாங்கள் பார்த்து சொன்னால் முப்பதையும் நாற்பதையும் கூட்டி டெண்டாலை பிரிக்க வர வரப்பறமாதிரி அதான் எங்களுக்கு நடுப்பருமானம் முப்பத்தி அஞ்சு அது மாதிரி நாற்பதையும் ஐம்பதையும் கூட்டி டெண்டாக பிரிக்க வர ரெண்டாவது பிரிக்க வர பொறுமாதே எங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு அது நடுப்பருமானமாக இருக்கும் அதே மாதிரி என்ன எழுபதையும் எண்பதையும் கூட்டி ரெண்டாலை பிரிக்க வர்றது எழுபத்தஞ்சாயிருக்கும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்படி நாங்கள் எழுதி கொண்டு வரக்க முப்பத்தஞ்சு நாற்பது எங்களுக்கு என்ன அப்படியே வரும் சரியா ரைட் இது எங்களுக்கு மீறுறேன் முதலாவது எப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ என்று நான் அவ்வளோ தேங்க கூட்டுறதுன்னு குறியீடுங்களுக்கு என்ன சிக்மா ஐயோன்றக்கம் அஞ்சு எஃப்ஐ என்று போட்டுக்கொள்ளலாம் சமன் ஐம்பது அவ்வளோ கூட்ட வாரங்களுக்கு என்ன இருக்கும் ஐம்பதாக இருக்குது பார்த்தோன்னு சொன்னால் அடுத்த குளத்தில் போட்டுக்கொள்ளணும் எப் எக்ஸ் என்று அதாவது இந்த எஃப்ஐயும் இந்த எக்ஸையும் பெருக்கி வார பெருமாதி அப்போங்களுக்கு என்ன அஞ்சையும் முப்பத்தஞ்சையும் பெருக்கலைன்னா நூற்றி எழுபத்தஞ்சு பத்தையும் நாற்பத்தஞ்சையும் பெருக்கலினா நானூற்றி ஐம்பது மாதிரி எங்களுக்கு என்ன எட்டையும் எழுபத்தஞ்சையும் பெருக்கலினா அறநூறு இப்படியே எல்லாத்தையும் நாங்களே என்ன பெருக்க பெருக்கி எழுதுணும் எழுதினா இது என்ன எஃப் ஒன் எக்ஸ் ஒன் எஃப் டூ எக்ஸ் டூ எஃப் அஞ்சு எக்ஸ் அஞ்சு வருது அப்போ எங்களுக்கு என்ன இது குறியீடு சிக்மா ஆகியோன்னுடக்கம் என் எஃப் எக்ஸ் அண்டு வரும் சமன் என்று இப்படி போட்டால் என்ன கருத்துன்னு சொன்னால் அதாவது என்ன என் எங்களுக்கு என் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ எங்களுக்கு என்ன அஞ்சு விரும்புகிறேன் சரியா இவ்வளோ தேங்கம் கூட்ட ஒரு பருவங்களுக்கு என்ன ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது இவ்வளோ தேங்க உருவங்களுக்கு என்ன ஐம்பது அதான் இடைக்கான சவம்பாடு இஞ்சி என்ன வேறு இருக்குமென்னு சொன்னால் எக்ஸ் பார பாரசமன் சிக்மா ஐ ஒன்று ரக்கம் என் எஃப்ஐ எக்ஸ்ஐங்கள் சிக்மா ஐ ஒன்று ரக்கம் என் எஃப்ஐ என்று வெறும் எங்களுக்கு தெரியும் பெருமதி என்னென்னு சொன்னால் அதாவது இதை பெருக்கவரதங்களுக்கு என்ன சரி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது அப்பஞ்சப்படுவெல்லாம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது சிக்மா ஐநூல ஐ ஒன்று லக்கம் அஞ்சு எஃப்ஐ அதை கொடுத்தூக்கை ஐம்பது போட்டுக்கொள்ளணும் ஐம்பது பிரிக்க வார பிரிக்கவார்கள் ஐம்பத்தாறு ரசம் ஆர் ஐம்பத்தாறு ரசம் ஆறு அப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன வேறு இருக்கும் ஐம்பத்தாறு ரசம் ஆறு ஆக எங்களுக்கு இருக்குது அப்போ நாங்கள என்ன அதில் உரிய முறைகளை எஃப் அதாவது நடுப்பருமான அப்படி இருக்கிறது அப்புறம் ரெண்டையும் பெருக்கெழுதணும் விழாத்தையும் கூட்டி இஞ்சா போடணும் விழாத்தையும் கூட்டி இஞ்ச போகணும் அதுக்குரிய குறியீடு இது ஆமாம் இதுக்குரிய குறியீடுங்களுக்கு இதாக இருக்குது அப்போ இந்த குறியீடு இடைக்கான குறியீடுங்களுக்கு எனக்கு போட தெரிஞ்சுருக்கணும் போட்டவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நாங்கள் பிரதி செய்யணும் பிரதிடு செய்ய வர்ற வகை எங்களுக்கு என்ன இடையாக இருக்குது அடுத்து பார்த்தவனு சொன்னால் இக்கூட்டமாக திறவின் ஆகாரம் ஜாண்டு கேட்ருக்கு ஆறு ஆகாரம்னு சொன்னால் அதிகளவு வர்ற இட்டு அப்போ இந்த திறவை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அந்த மீறனை பார்க்கணும் மிருகன் எது கூடவே இருக்கோ அதுண்ட வகுப்பாயின் நடைபெறுவது எங்களுக்கு என்ன ஐம்பத்தஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சு அவங்களுக்கு என்ன இருக்கும் ஆகாரமாக எங்களுக்கு இருக்குது சரியா பார்த்தாங்களுக்கு என்ன ஐம்பத்தஞ்சு ஆகாரமாக எங்களுக்கு இருக்குது